உங்களுக்கு கஷ்டம் நினைச்சு எல்லாரும் பயப்படாதீங்க. எல்லாரும் தைரியமா விடாமுயற்சியோட உங்களை ஃபுல் ஹார்ட் ஒர்க்கை போட்டு படிங்க, கண்டிப்பா உங்களால வெற்றி பெற முடியும். கோச்சிங் கிளாஸ் போய் தான் சாதிக்கணும்னு அவசியம் இல்லை, வீட்டில இருந்தே படிச்சு நம்ம கவர்மெண்ட் சீட் எடுத்துடலாம். காசு கொடுத்துதான் படிக்கணும்னு அவசியம் இல்லை, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களும் கண்டிப்பா டாக்டர் ஆகலாம், அதுவும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லயே போய் சேரலாம். உங்களோட விடாமுயற்சியிலையும் உங்களோட கடின உழைப்புலையும் உங்களோட டைமை நீங்க யூட்டிலைஸ் பண்றதுல தான் இருக்கு. கண்டிப்பா நீட் உங்களுக்கு ஈஸியா தான் அமையும். என் பேர் சுபலட்சுமி, நான் மயிலாடுதுறை மாவட்டம் தேர்லந்தூர்ல இருக்கேன். இப்போ நீட் 2024 ரிப்பீட் பண்ணியிருக்கேன், 639 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். வீட்டில் ஆன்லைன்ல தான் நான் படித்தேன். லாஸ்ட் இயரும் நான் நீட் எழுதியிருந்தேன், அதில் 513 மார்க். செல்ஃப் ஃபினான்ஸில் காலேஜ் கிடைச்சிது, பட் 8-10 லேக்ஸ் கட்டி படிக்க வைக்கிற அளவுக்கு வீட்லையும் உடன்பாடு இல்லை, எனக்கும் உடன்பாடு இல்லை. அப்பா பூக்கடையில் வேலை பார்க்குறாங்க, அதனால திருப்பி ரிப்பீட் பண்ணி என்சிஆர்டிக்கு முக்கிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தேன். 639 மார்க் எடுத்திருக்கேன். ஆல் இண்டியா ரேங்க் 39,836 வந்திருக்கு. கண்டிப்பாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் கிடைக்கும்னு ரொம்ப நம்புகிறேன். அம்மா அப்பா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸு சாரு எல்லாருமே ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நீட் வந்து கஷ்டம்னு நினைக்காம இந்த மாதிரி உள்ள மாணவ மாணவிகள் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட முழு முயற்சியை போட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் சாதிக்க முடியும். கோச்சிங் கிளாஸ் போய் தான் சாதிக்கணும்னு அவசியம் இல்லை, வீட்டில இருந்தே படிச்சு நம்ம கவர்மெண்ட் சீட்டை எடுத்துடலாம். நீட் தேர்வு கஷ்டம்னு நினைச்சு எல்லாரும் பயப்படாதீங்க. எல்லாரும் தைரியமா விடாமுயற்சியோட உங்களை ஃபுல் ஹார்ட் ஒர்க்கை போட்டு படிங்க, கண்டிப்பா உங்களால வெற்றி பெற முடியும். காசு கொடுத்துதான் படிக்கணும்னு அவசியம் இல்லை, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களும் கண்டிப்பா டாக்டர் ஆகலாம், அதுவும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லயே போய் சேரலாம். உங்களோட விடாமுயற்சியிலையும் உங்களோட கடின உழைப்புலையும் உங்களோட டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. கண்டிப்பாக நீட் உங்களுக்கு ஈஸியாக தான் அமையும், நீங்கள் சூப்பராக படிச்சிருந்தீங்க. இப்போ நீட்டு கொண்டு வந்தனால என்ன மாதிரி நடுத்தர ஃபேமிலியில் உள்ள பசங்களும் கண்டிப்பாக மருத்துவர் ஆகலாம். காசு கொடுத்து தான் சீட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாராலையும் முடியும். கருணாநிதி, ஊர் வந்து தேடந்து சிவனிக்கேரி. போன வருஷம் என் பொண்ணை வந்து இதில் சேர்த்துருந்தேன், கிளாசிக் இன்ஸ்டியூட்டுன்னு ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்த்துருந்தேன். அதில் எழுதி அவங்க மார்க் வந்து 513 தான் கிடச்சிச்சு. 513 கிடச்சிது, என்னால் சேர்க்க முடியல. வருஷத்துக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 800,000 கட்டணுங்கிற மாதிரி பணங்கடா, அந்த அளவுக்கு எனக்கு பொருளாதார வசதி இல்லை. 5 வருஷம் படிக்கணும்னா 5840 கிட்டத்தட்ட 50,000 ரூபா ஆகும். அதனால் நான் படிக்க வைக்கிற பணத்தை விட்டுட்டேன். என் பொண்ணு ஆனால் சொன்னிச்சு, இல்லைப்பா நீ ஒன்று வேணா இந்த இன்ஸ்டியூட்லேயே சேர்ந்து நான் நல்ல மார்க் எடுக்கிறேன் வீட்டில் இருந்து படிச்சுன்னு. இது ஆன்லைன் கிளாஸ் வேளம்மாளில் பண்ணி நல்லா வீட்டிலே இருந்து அது படித்து நல்ல விதமாக மார்க்கு அதிக 639 மார்க் எடுத்திருக்கு. போன வருஷமே சேர்த்துருந்தா இந்த வருஷம் செகண்ட் இயர் ஆயிருக்கும். ஆனால் எங்களால் சேர்க்காமல பொருளாதார வசதி இல்லை. ஆனால் நீட்டு இருந்ததை விட்டு என் பொண்ணு திரும்பி படித்து ஒரு டாக்டர் ஆகணும்னா அது கனவு நனவாகிற மாதிரி இருக்குது. நீட்டு இல்லைன்னு வச்சுக்கிங்க, நீங்கள் நீட்டு இல்லைன்னு வச்சுக்கிங்க, இல்லை பெரிய பெரிய கோடீஸ்வரரும் டாக்டர் பொண்ணு வக்கீல் பொண்ணு அதேமாரி பெரிய கோடீஸ்வரர்கள் தான் அது இந்த என்ட்ரு ஆகிருக்கலாம். சாதாரண என்ன மாதிரி ஒரு ஏழைலாம் வந்து இது பண்ண முடியாது. நான் சாதாரண ஒரு பூக்கடையில் வேலை பார்த்துட்ருக்கேன், பார்த்துக்கிட்டு படிக்க வைக்கணும் முடியாது. இந்த வருஷம் நீட்டு இருந்தால் 639 மார்க் எடுத்ததுனால கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். சீட்டு கிடைக்கா கவர்மெண்ட் இருந்தது, நான் கவர்மெண்ட் விசா இதில் எந்த எப்படி நான் சம்பாரித்து இதை இது பண்ணிடலாம், கவர்மெண்ட் கட்ட முடியும். அதனால் என் பொண்ணு நல்லா படிக்கும் அந்த நம்பிக்கையில் இருக்கேன். நீட்டுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த நீட்டு இல்லைன்னு வச்சுக்கிங்க, பல கோடீஸ்வரர்கள் தான் அங்கே குடிகொண்டிருப்பாங்களே தவிர சாதாரண ஏழை வந்து குடிகொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை.